வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பொங்கல் பரிசில் ரொக்க பணம் நீக்கம், புதிய சுற்றறிக்கை அனுப்பியது கூட்டுறவு சங்கம். நாளை முதல் ஜனவரி 2 வரை பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. பஞ்சாப் நீதிமன்றத்தில் குண்டு வெடிப்பு, 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அயோத்தி ராமர் கோவில் விவகாரம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பொங்கல் பரிசில் ரொக்கப்பணம் என்ற வார்த்தையை நீக்கி கூட்டுறவுத்துறை புதிய சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் ரொக்கத்தொகை அறிவிக்கப்படாதது தமிழக மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. இந்த சூழலில் தமிழகத்தில் 2.15 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி 3 முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பரிசில் ரொக்கப்பணம் என்ற வார்த்தையை நீக்கி கூட்டுறவுத்துறை புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே வெளியான சுற்றறிக்கையில் பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கப்பணம் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது வந்துள்ள புதிய சுற்றறிக்கையில் ரொக்கப்பணம் என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை உண்டு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கடந்த 1.5 காலமாக பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருவதன் காரணமாக கடந்த செப்டம்பர் 1 முதல் மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக 10 மேலாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனால் பாடத்திட்டங்களை நடத்தி முடிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதுபோன்ற காரணங்களால் இந்த ஆண்டு காலாண்டு அரையாண்டு தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. பாடத்திட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு அரையாண்டு தேர்வு விடுமுறை இல்லை என்று பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை முதல் 2 வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை உண்டு என தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள கீழமை நீதிமன்றத்தில் குண்டு வெடித்ததில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள கீழமை நீதிமன்றத்தில் திடீரென குண்டு வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்தனர். நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கழிவறையில் நிகழ்ந்த குண்டு வெடிப்பில் சுமார் 20 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குண்டு வெடிப்பில் 20 பேர் காயமடைந்துள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிலிண்டர் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கட்ட வசூலிக்கப்பட்ட பணத்தில் மோசடி நடந்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு வசூலிக்கப்பட்ட பணத்தில் மோசடி நடந்துள்ளது. ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு குறைந்த மதிப்புடைய நிலங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் ராம் மந்திர் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. எனவே இதனை உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். நெல்லையில் பள்ளி சுவர் இடிந்து பலியான 3 மாணவர்களின் குடும்பத்தினருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் ஆறுதல் தெரிவித்தார். நெல்லையில் கடந்த 17 டவுன் சாப்ட்வேர் பள்ளி கழிப்பறை சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 5 மாணவர்கள் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சாப்ட்வேர் பள்ளியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த விபத்து ஏற்பட்டது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்த மாணவர்கள் வீடுகளுக்கு நேரில் சென்று குடும்பத்தினரிடம் ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆபத்தாக காட்சி அளித்த கட்டிடங்கள் இடிக்கப்படுவதை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கைகாலதான் பேசுவேன் பிள்ளையா இருந்தா பிள்ளையா
காரைக்காலில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலங்களாக இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு ஓட்டம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே தொடங்கி தலைமை தபால் நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது. இதில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். குடியாத்தம் அருகே கே வி குப்பம் ஒன்றிய அதிமுக உட்கட்சி விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் தொகுதியில் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வேலூர் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர் ராமு கலந்து கொண்டு விருப்ப மனுக்களை வழங்கினார். இதில் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உட்கட்சிக்கான விருப்ப மனுக்களை பெற்று சென்றனர். வேப்பூர் அருகே திமுக முன்னாள் பொதுச்செயலாளர் அன்பழகனின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூர் பகுதியில் திமுக முன்னாள் பொதுச்செயலாளர் அன்பழகனின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அன்பழகன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் குணா, சுப்பு அன்பழகன், நகர் பாபு, மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். நமது பேராசிரியர் பெருந்தகையுடைய பிறந்த நாளை நாங்கள் நல்லூர் ஒன்றியத்து கழகத்தின் சார்பாகவும் நல்லூர் கிளைக்கழகத்தின் சார்பாகவும் அவர் 100வது பிறந்த நாள் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு பெரியார், அண்ணா, கலைஞர், அடுத்தது எங்களுடைய பேராசிரியர் இந்த இயக்க பணியை தூக்கி நிறுத்தியதன் அடிப்படையில் தான் நன்றி விசுவாசமாக நாங்கள் இன்று அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திராவிட இயக்க தமிழர் பேரவை மற்றும் திராவிடர் அறக்கட்டளை சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் நேற்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பாரதியார் பல்கலைக்கழகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திராவிட இயக்க தமிழர் பேரவை மற்றும் திராவிடர் அறக்கட்டளை சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுபவீர பாண்டியன் குறித்தும் தமிழக அமைச்சர்கள் குறித்தும் அவதூறாக பேசியதுடன் மத மோதலை தூண்டிவிடும்படி பேசிய எச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கடந்த 17ஆம் தேதி வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்துல வந்துங்க எனவே அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பெண்கள் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினாங்க. அந்த கருத்தரங்கத்துல பாத்தீங்கன்னா ஆதிவாசி பெண்களும் தாழ்த்தப்பட்டவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அது இல்லாம எண்ணற்ற மக்கள் பொதுமக்களும் மாணவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சுபவீரன் பாண்டியன் அவர்கள் கலந்துக்கிட்டாருங்க. அது இல்லாம சமூக செயல்பாட்டாளர் ஓவியா மற்றும் நிறைய தோழர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஆதி திராவிட பெண்களுக்கு உண்டான அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், இது சமூக முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் சம்பந்தமான கருத்தரங்க அங்க நடந்தது. அதை தவிர வேற எதுவுமே அங்க வந்து அரசியலோ எதுவுமே பேச கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டு அரசையும் அமைச்சர்களையும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த எச் ராஜா அவர்கள் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி நேற்றுக்கு வந்து ஒரு அரசு அனுமதி இல்லாம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க பாரதியார் பல்கலைக்கு முன்பு. அதை கண்டிச்சு நாங்க வந்து இன்னைக்கு வந்து இது மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் புகார் மன்று ஒன்று அழைக்கிறோம். எச் ராஜாவை வந்து தமிழக அமைச்சர்களை கண்டபடி பேசிய எச் ராஜா அவர்களை கைது செய்யணும். கோவை மாவட்டம் வந்து இப்ப வந்து அமைதிக்கு எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்கு. அந்த கோவை மாவட்டத்துல மத வன்முறையை தூண்டுற மாதிரி நேற்றுக்கு நிறைய பேசியிருக்காரு எச் ராஜா. அது எல்லாமே பாத்தீங்கன்னா சமூக தலைங்களே இன்னைக்கு வந்துட்டு இருக்கு.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயமாகட்டும் கிறிஸ்தவ சமுதாயமாகட்டும் இந்து சமுதாயம் எல்லாருமே வந்து ஒரு ஒன்றுபட்டு ஒரு நல்ல இதுல போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவருடைய பேச்சு பாத்தீங்கன்னா மத வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு. அதனால ஹெச் ராஜா அவர்களை கைது. குடியாத்தம் கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறக்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்திலேயே மிக பழமை வாய்ந்த ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை பல்வேறு காரணத்தினால் மூடப்பட்டது. இதனால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இதனால் ஆம்பூர் சர்க்கரை ஆலை திறக்க கோரி விவசாயிகள் உள்ளறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உள்ளறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறக்க வலியுறுத்தியும் குடியாத்தம் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கரும்புடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆலையை திறக்க வலியுறுத்தி மாநில குழு உறுப்பினர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதில் கரும்பு டன்னுக்கு 5000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளின் பயிர்கடன்களை ரத்து செய்ய கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் காலம் காலமாக பயிர்கடன் பெற்று வந்த அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பொள்ளாச்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற அனைத்து பயிர்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், முதலமைச்சர் உடனடியாக அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பயிர்கடன் கால அவகாசத்தை நீட்டிப்பு செய்து அரசாணை வெளியிட முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காலகட்டத்தில் எந்த காய்கறியும் விற்க முடியல, எந்த பயிருக்கு உரிய விலை கிடைக்காம கடும் நஷ்டத்தில் இருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் நத்தத்தில் நடந்து கொண்ட அந்த விவசாயிகளுடைய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யும் என்றும் அறிவித்தார். விவசாயிகள் அவர்களுக்கு வாக்களித்து முதல்வராக அமர வைத்து அழகு பார்த்துள்ளார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன நடந்திருக்குன்னா கூட்டுறவு பயிர்கடன் மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டுறவு பயிர்கடனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா
வழக்கமா எல்லா கடன்களுக்கும் தள்ளுபடி மார்ச் 31 தான். 2006 ஆகட்டும் 2016 ஆகட்டும் இந்த ஆட்சியிலேயே அஞ்சு பவுன் நகைக்கடை ஆகட்டும் கூட்டுறவு சுயதுவி கடனாட்டம் எல்லாத்துக்குமே கட் ஆஃப் தேதி இறுதி தேதி மார்ச் 31 இருக்கும்போது விவசாயிகளுடைய கூட்டுறவு பயிர்க்கடனுக்கு மட்டும் ஜனவரி 31 வச்சு விவசாயிகள் கடனை கட்டி திரும்ப வாங்க முடியாத விவசாயிகள் கூட்டுறவு துறையால் ஏற்பட்ட தாமத்தின் காரணமாக கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 40,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் அந்த கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி கட் ஆஃப் தேதியை ஜனவரி 31 மார்ச் 31 நீட்டிக்க கோரி தொடர்ச்சியாக தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் போராட்டம் தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறோம். தென்காசி அருகே கடையநல்லூர் நகராட்சியில் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் 5 நகராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ள 5 நகராட்சி ஆணையாளர்கள் மற்றும் செயற்பொறியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோருக்கான தேர்தல் ஆலோசனை கூட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்குப்பதிவு மையத்திலும் வாக்கு எண்ணும் மையத்திலும் எப்படி செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகளை கடையநல்லூர் நகர உதவி அலுவலர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இதில் கடையநல்லூர் நகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன், புளியங்குடி நகராட்சி ஆணையாளர் செங்கோட்டை, தென்காசி சங்கரன் கோவில் ஆணையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் அழகுகலை நிபுணர்கள் சார்பில் உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 14 ராணுவ வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 14 ராணுவ வீரர்கள் குன்னூர் அருகே ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் நாட்டுப்பற்று மற்றும் வீரத்தை போற்றும் வகையில் ஈரோட்டில் அழகுகலை நிபுணர்கள் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். அச்சங்கத்தின் தலைவர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த மௌன அஞ்சலி கூட்டத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அழகுகலை நிபுணர்கள் உயிரிழந்தவர்களின் நாட்டுப்பற்றை போற்றும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட அழகுகலை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். மதுரை நீதிமன்றம் அருகில் தியாகசீலர் கக்கஞ்சனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தியாகசீலர் கக்கஞ்சனின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை மாநகர் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட நீதிமன்றம் அருகில் உள்ள அவரது திருவுருவ வெண்கல சிலைக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணைத்தலைவர் முத்துபாண்டி தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் வரதராஜன் மற்றும் காமராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உடன் பஞ்சாயத்து ராஜ், மாவட்ட தலைவர் முத்துக்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் போஸ், மூவேந்திரன், கிருஷ்ணகுமார், பகுதி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் வட்டம் அருங்குறுக்கை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பள்ளியில் மாணவர்களின் வருகை மற்றும் ஆசிரியர்களின் வருகை, ஆசிரியர் கற்பித்தல் மற்றும் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களிடம் நன்றாக கல்வி கற்று சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டறிந்து உடனடியாக பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர் நியமனம் செய்திட தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக குமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது.
உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுவது வழக்கம். இந்நிலையில் பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்கள் மட்டுமே உள்ளதால் வீடுகளிலும் தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட கிறிஸ்துவ மக்கள் தயாராகி வருகின்றனர். இதேபோல் கேக் வகைகளை தயார் செய்யும் பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேவாலயங்கள் வண்ண வண்ண மின்னொளியில் ஜொலிக்கின்றன. இதனால் குமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் களை கட்ட தொடங்கியுள்ளது. புதுக்கோட்டையில் வாட்ஸ்அப் குழு மூலம் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட வழக்கறிஞர் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை அதிகம் நடந்து வருவதாக காவல்துறையினருக்கு தொடர் புகார்கள் எழுந்து வந்துள்ளன. இதையடுத்து காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த நபரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை செய்ததில் வாட்ஸ்அப் குழு மூலம் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட முத்துகிருஷ்ணன், பழனிவேல், தனசேகர், செந்தில்குமார் மற்றும் சரவணன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வலியுறுத்தி தொழில்நுட்ப பிரிவு ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலியாக உள்ள போர்மேன், சீனியர் மெக்கானிக், ஒர்க் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் 10,000 ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சட்டப்பேரவையில் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊர்வலமாக சென்று கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பொங்கல் பரிசில் ரொக்க பணம் நீக்கம், புதிய சுற்றறிக்கை அனுப்பியது கூட்டுறவு சங்கம். நாளை முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. பஞ்சாப் நீதிமன்றத்தில் குண்டு வெடிப்பு, 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அயோத்தி ராமர் கோவில் விவகாரம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.